வணக்கம். நாங்கள் இன்று தரம் 11 விஞ்ஞான பாடத்தில் லித்தர்னியல் என்னும் அலகை பற்றி கற்கப் போகின்றோம். நாம் அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு வகையான லித்தர்னியல் சாதனங்களை பயன்படுத்தி கொண்டு வருகின்றோம். லித்தர்னியல் சாதனங்களின் அடிப்படையை பற்றித்தான் இந்த அலகில் நாங்கள் கற்கப் போகின்றோம். எமது சூழலில் காணப்படும் திரவியங்களை நாங்கள் பிரதானமாக மூன்று வகைப்படுத்தலாம். மின்கடத்தாரின் அடிப்படையில் பிரதானமாக மூன்று வகைப்படுத்தலாம். முதலாவதாக மின் கடத்திகள், இரண்டாவது மின் காவலிகள், மூன்றாவதாக மின் குறை கடத்திகள். மின் கடத்தி என்பது யாதெனில் மின்னை தம்மோடு செல்ல விடுபவை மின் கடத்திகள் என அழைக்கப்படுகின்றது. இதற்கு நாங்கள் உதாரணமாக உலோகங்களை குறிப்பிடலாம். உலோகங்களுக்கு உதாரணமாக செப்பு, ஈயம், அலுமினியம் போன்ற உலோகங்களையும், கலப்புலோகங்களாக உருக்கு, பித்தளை போன்ற கலப்புலோகங்களையும் நாங்கள் கடத்திகளுக்கு உதாரணமாக குறிப்பிடலாம். இரண்டாவது வகை மின் காவலிகள். மின் காவலிகள் என்பவை மின்னை கடத்தாதவை. இவற்றுக்கு உதாரணமாக பிளாஸ்டிக், கடதாசி, ஏவுகணை போன்றவற்றை குறிப்பிடலாம். மூன்றாவது வகை மின் குறைகடத்திகள். இவை மின்னை தம்மோடு மிக குறைந்த அளவு கடத்துபவை. இவற்றுக்கு உதாரணமாக நாங்கள் சிலிக்கன், ஜெர்மானியம் போன்றவற்றை குறிப்பிடலாம். அடுத்ததாக மின் கடத்திகள் மின்னை கடத்துவதற்கான காரணத்தை பார்த்தோமானால் அவற்றில் காணப்படுகின்ற சுயாதீன இலத்திரன்கள் காரணமாகத்தான் இந்த இவற்றினூடாக மின்னோட்டம் பாய்ச்சப்படுகிறது. அதாவது அவற்றின் இறுதி ஓட்டில் காணப்படுகின்ற சுயாதீன இலத்திரன்கள் காரணமாகத்தான் அவற்றிலே மின்னோட்டம் கடத்தப்படுகிறது. இங்கே பார்க்கலாம், நீங்கள் இங்கே மறை முடிவிடத்திலிருந்து இலத்திரன்கள் ஒவ்வொரு அணுவாக ஓட்டில் உள்ள இலத்திரன்கள் சுயாதீன இலத்திரங்களாக மாறி மாறி அங்கு நேர்மையை நோக்கி செல்வதை அவதானிக்கலாம். இரண்டாவதாக மின் காவலிகள். மின் காவலிகள் மின்னை கடத்தாமல் இருப்பதற்கு காரணம் அவற்றின் அணுக்களிடையே காணப்படுகின்ற வலிமையான பங்கீட்டு வலு பிணைப்பின் காரணமாக அந்த பிணைப்பில் இருந்த இலக்கிரன்கள் வெளியே வர முடியாது. இதனால் அந்த சுயாதீன இலக்கிரன்கள் இல்லாததன் காரணமாக அவை மின்னை கடத்த முடியாமல் இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்பது மின் குறைகடத்திகள். இவற்றிற்கு உதாரணமாக நான்காம் கூட்ட மூலகங்களை குறிப்பிடலாம். இவற்றின் இறுதியோட்டில் நான்கு இலக்கிரன்கள் காணப்படுவதன் காரணமாக இவை நான்கு தம்மை சுற்றி நான்கு அணுக்களுடன் சேர்ந்து பங்கீட்டு வலு பிணைப்பில் ஈடுபடுவதன் மூலமாக தமது ஓட்டில் இறுதியோட்டில் எட்டு இலக்கிரன்களை பெற்று உறுதிநிலையை அடைந்து கொள்கின்றது. எனினும் இப்பிணைப்பானது நலிவான பிணைப்பாக காணப்படுவதன் காரணமாக இவற்றினால் அறை வெப்ப நிலையில் இப்பிணைப்பு நிலையாக இருக்காது. சில வேளைகளில் சில பிணைப்புகள் உடைக்கப்பட்டு இலத்திரன்கள் வெளியே வரும். உதாரணமாக இங்கே உள்ள இலத்திரன் வெளியே இங்கே வருகிறது, இங்கே உள்ள இலத்திரன் இங்கே வெளியே வந்தது. இவ்வாறு அறை வெப்ப நிலையில் இவற்றிலிருந்து இலத்திரங்கள் வெளியேறும். ஆனால் சைபர் பாகை கேள்வியில் அவ்வாறு வெளியேறாமல் இவ்வாறு பிணைப்பில் ஈடுபட்டு உறுதியாக காணப்படும். ஆனால் வெப்பநிலை அதிகரிக்கும் போது இலத்திரங்கள் வெளியேற்றப்படுகின்றது. இவ்வாறாக இலத்திரன் வெளியேறிய வெற்றிடம் துளை என அழைக்கப்படுகின்றது. இவை நேர் ஏற்றத்தை பெறுகின்றன. நேரேற்றம் பெற்ற துளையும் மறையேற்றம் பெற்ற இலத்திரன்களும் ஏற்ற காவிகளாக குறைகடத்திகளில் காணப்படுகின்றது. இங்கே சூழலில் காணப்படும் வெப்பம் காரணமாக பிணைப்பில் உள்ள இலக்கிரன்கள் வெளியேற்றப்பட்டு துளை உருவாகதை நீங்கள் அவதானிக்கலாம். இங்கே துளை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுயாதீன இலக்கிரன்கள் அடைந்து கொண்டு காணப்படுகின்றது. ஒரு குறைகடத்தியினூடாக ஒரு மின் அழுத்த வித்தியாசத்தை ஏற்படுத்தும் போது நேர் முனையிலிருந்து மறைமுனை நோக்கி துளைகளும், மறைமுனையிலிருந்து நேர் முனை நோக்கி சுயாதீன இலக்கிரன்களும் அசைவதனை இங்கே நீங்கள் அவதானிக்கலாம்.
அதாவது இங்கே ஓட்டமானது நேர் அழுத்தத்திலிருந்து மறை அழுத்தத்தை நோக்கியதாக காணப்படும். மின் குறைகடத்திகளை பிரதானமாக இரண்டு வகைப்படுத்தலாம். முதலாவது உள்ளீட்டு குறைகடத்திகள், இரண்டாவது வெளியீட்டு குறைகடத்திகள். உள்ளீட்டு குறைகடத்திகள் என்றால் இயற்கையிலே காணப்படுகின்ற தூய குறைகடத்திகள் உள்ளீட்டு குறைகடத்திகள் என அழைக்கப்படுகின்றது. இதற்கு உதாரணமாக ஏற்கனவே நாம் பார்த்த சிலிக்கம், சிலிக்கன், ஜெர்மானியம் போன்ற மூலகங்களை குறிப்பிடலாம். வெளியீட்டு குறைகடத்திகள் ஓர் உள்ளீட்டு குறைகடத்தியின் திரவியத்துடன் வேறொரு மூலகத்தை மாசூட்டல் செய்வதன் மூலம் காவிகளின் எண்ணிக்கையை அதிகரித்த குறைகடத்திகள் வெளியீட்டு குறைகடத்திகள் என அழைக்கப்படுகின்றது. இரண்டு வகையான வெளியீட்டு குறைகடத்திகள் காணப்படுகின்றது. முதலாவது என் வகை குறைகடத்திகள், அதாவது நெகட்டிவ் டைப். இரண்டாவது பி வகை குறைகடத்திகள், பாசிட்டிவ் டைப். முதலாவதாக நாம் இப்போது என் வகை குறைகடத்திகளை பற்றி பார்ப்போம். அதாவது ஐந்தாம் கூட்டம் மூலமாகிய பொஸ்பரஸ், ஆசனிக், அந்திமணி ஆகியவற்றினால் ஓர் உள்ளீட்டு குறைகடத்தியை மாசுபடுத்தினால் அங்கே எங்களுக்கு என் வகை குறைகடத்தியை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக இது ஒரு உள்ளிட்டு குறைகடத்தி சிலிக்கனானது, நாலாம் கூட்ட மூலகம். இவை நான்கு அணுக்களுடன் சேர்ந்து பிணைப்பில் ஈடுபட்டு, பங்குத்தொழில் பிணைப்பில் ஈடுபட்டு தனது இறுதியோட்டில் வெற்றிலத்திரங்கள் பெற்று உறுதி நிலையை அடைந்து காணப்படுகிறது. ஆனால் இவற்றுடன் பொஸ்பரஸ் அல்லது ஆசனிக் அல்லது அந்திமணி போன்ற ஐந்தாம் கூட்ட மூலகத்தை சேர்க்கும் போது பொஸ்பரஸை சுற்றி நான்கு சிலிக்கன் அணுக்கள் காணப்பட்டு அவருடன் பிணைப்பில் ஈடுபட்டு காணப்படுகின்றது. என்றாலும் அவற்றிலே ஒரு இலத்திரன் இங்கே மிஞ்சி காணப்படுகிறது. இந்த இலத்திரன் மறை ஏற்றத்தை கொண்டுள்ளபடியினால் இவை என் வகை குறைகடத்தில் என அழைக்கப்படுகின்றது. இங்கு பி என்கின்ற பொஸ்பரஸ் என்கின்ற அணுவானது ஒரு தானி அணு என அழைக்கப்படுகின்றது. அதாவது இலத்திரனை இந்த குறைகடத்திக்கு வழங்குவதன் காரணமாக இது ஒரு தானி அணு என அழைக்கப்படுகின்றது. எண்வகை குறைகடத்திக்கு மற்றொரு உதாரணத்தை பார்ப்போம். இங்கே ஜெர்மானியம் அணுக்கள் ஒரு உள்ளீட்டு குறைகடத்திகளாக தொழிற்பட்டு பிணைப்பில் ஈடுபட்டு காணப்படுகின்றது. அதனுடன் நாங்கள் இப்போது ஆசனிக் என்கின்ற ஒரு ஐந்தாம் கூட்ட மூலகத்தின் அணுக்களை கலக்கப் போகின்றோம். இவ்வாறு ஆசனிக் என்கின்ற மூலகத்தை கலக்கும் போது இங்கே ஆசனிக் வந்துவிட்டது. ஆசனிக்கானது சுற்றி நான்கு ஜெர்மனி அணுக்களுடன் சில பிணைப்பில் விடுபட்டு அல்லது நான்கு இலக்கணங்களை பங்கீடு செய்கின்றது. ஆனால் ஒரு இலக்கணம் இங்கே மிகுதியாக காணப்படுகின்றது. இலக்கணமானது சாதாரண இலக்கணமாக இயங்கி இங்கே மர ஏற்றத்தை உருவாக்குகின்றது. ஆகவே இது ஒரு எண்வகை குறைகடத்தின அழைக்கப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது பி வகை குறைகடத்திகள். அதாவது மூன்றாம் கூட்ட மூலகமாகிய போரோன் போன்ற மூலகங்களினால் ஓர் உள்ளீட்டு குறைகடத்தியை மாசுபடுத்தினால் எங்களுக்கு பி வகை குறைகடத்தி உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஏற்கனவே பார்த்த சிலிக்கன் எனப்படுகின்ற ஓர் உள்ளீட்டு குறைகடத்தி. அதனுடன் போரோன் போன்ற மூன்றாம் கூட்ட மூலகத்தை கலக்கும் போது போரோனின் இறுதியோட்டில் மூன்று இலக்கங்கள் காணப்படுகின்றது. ஆனால் அது நான்கு சிலிக்கன் அணுக்களுடன் சேர்ந்து பிணைப்பில் ஈடுபடும் போது அதற்கு ஒரு இலக்கிரன் பற்றாக்குறையாக காணப்படுகிறது. அந்த பற்றாக்குறை உள்ள இடத்தை நாங்கள் துளை என அழைப்போம். இவ்வாறு துளை ஆனது நேர் ஏற்றத்தினை பெறுவதனால் இங்கே இதை நாங்கள் பி வகை குறைகடத்தி அல்லது பாசிட்டிவ் டைப் குறைகடத்தி என அழைப்போம். இங்கு போரோன் ஆனது ஓர் ஏற்பான் அணு என அழைக்கப்படுகின்றது. பி வகை குறைகடத்திக்கு மற்றொரு உதாரணத்தை பார்ப்போம். இங்கே ஜெர்மானியம் ஒரு உள்ளிட்டு குறைகடத்தி, அதனுடன் போரோன் என்கின்ற ஒரு மூன்றாம் கூட்ட மூலகத்தை
சேர்க்கும்போது யாது நிகழ்கின்றன பார்க்கிறோம். இங்கே போரோனானது மூன்று ஜெர்மனி அணுக்குடன் சேர்ந்து பிணைப்பில் ஈடுபட்டு நான்கு ஜெர்மனி அணுக்குடன் சேர்ந்து பிணைப்பில் ஈடுபட்டாலும் கூட இங்கே ஒரு எலக்ட்ரான் பற்றாக்குறையாக காணப்பட்டு அவ்விடத்தில் ஒரு துளை ஒன்று உருவாக்கப்படுகிறது. அத்துளையானது நேரத்தை பெறுவதனால் இது ஒரு பி வகை குறைகடத்தி என அழைக்கப்படுகின்றது. இருப்பது பிஎன் சந்தி. அதாவது பி வகை குறைகடத்தியையும் என் வகை குறைகடத்தியையும் சேர்க்கும் போது இரண்டிற்கு நடுவில் வருவது பிஎன் சந்தி என அழைக்கப்படுகின்றது. அதாவது இந்த பி குறைகடத்தி எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது என்பது உங்களுக்கு தெரியும். நான்காம் கூட்ட மூலகத்துடன் மூன்றாம் கூட்ட மூலகத்தை சேர்ப்பதனால் பி குறைகடத்தி கிடைக்கின்றது. அதே மாதிரி நான்காம் கூட்ட மூலகத்துடன் ஐந்தாம் கூட்ட மூலகத்தை சேர்க்கும் போது எங்களுக்கு என் வகை குறைகடத்தி கிடைக்கின்றது. இவ்விரண்டையும் சேர்க்கும் போது எங்களுக்கு பிஎன் சந்தி உருவாக்கப்படுகிறது. இவ்வாறு பிஎன் சந்தியை உருவாக்கும் போது இங்கே என் வகை குறைகடத்தியில் காணப்படுகின்ற சுயாதீன இலக்கிரன்கள் பி வகை குறைகடத்தி பக்கம் அசைகின்றது. காரணம் இவை நேரேற்றம், இவை மறையேற்றம். இந்த மறையேற்றம் நேரேற்றத்தை கவருவதற்காக இங்கே செல்கின்றது. அதே மாதிரி துளைகளும் இங்கே உள்ள இலத்திரங்கள் இங்கே வரும்போது இங்கே துளைகள் உருவாக்கப்படுகின்றது. துளைகள் அசையாது, ஆனால் இலத்திரங்கள் இங்கிருந்து இங்கே அசைவதன் காரணமாக இங்கே ஒரு துளை உருவாக்கப்படுகிறது. அவ்வாறுதான் துளைகள் நகர்கின்றன. இவ்வாறு இந்த சந்தியிலே இரண்டு பிரதேசத்தில் இங்கே உள்ள சுயாதீன இலத்திரங்கள் இங்கே காணப்படும் சுயாதீன இலத்திரங்கள் இந்த பகுதிக்கு நகர்ந்து இங்கே உள்ள துளைகள் இங்கே நகர்ந்து இரண்டும் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து நடுநிலையாக மாறுகின்றன. நடுநிலையாக மாறி ஏற்றமற்றதாக மாறுகின்றது. அதனால் இப்பிரதேசமானது பரிதாக்கல் பிரதேசம் என அழைக்கப்படுகின்றது. இங்கே எவ்விதமான ஏற்றங்களும் காணப்படாது, நடுநிலையாக காணப்படும். இங்கே நீங்கள் பார்க்கலாம் இங்கே உள்ள இலக்கிரன்கள் இங்கே செல்கின்றது, சென்று இங்கே மறையேற்றத்தை பெறுகின்றது. இங்கே இவை இலத்திரன்கள் செல்வதன் காரணமாக இவை நேரேற்றத்தை பெறுகின்றது. இரண்டும் சேருவதன் காரணமாக இங்கே ஒரு பரிதாக்கல் பிரதேசம் உண்டு, அதாவது ஏற்றமற்ற பிரதேசம் உண்டு இங்கே உருவாக்கப்படுவதை நீங்கள் அவதானி. அடுத்ததாக நாங்கள் பார்ப்பது தடுப்பு அழுத்தம். தடுப்பு அழுத்தம் என்றால் இங்கு எண்பகை குறைகடத்தில் சுயாதீன இலத்திரங்கள் காணப்படுகின்றன. இந்த சுயாதீன இலத்திரங்களுக்கு மேலதிகமாக இங்கே துளைகள் காணப்படுகின்றது. அதே மாதிரி இங்கே பி வகை குறைகடத்தியில் துளைகள் காணப்படுகின்றன. துளைகளுக்கு மேலதிகமாக இந்த சந்தி பிரதேசத்தில் இங்கே சுயாதீன இலத்திரங்கள் காணப்படுகின்றன. இதனால் இங்கே ஒரு அழுத்தம் ஒன்று உருவாக்கப்படுகிறது. அழுத்தமானது தடுப்பு அழுத்தம் என அழைக்கப்படுகின்றது. இக்குறைகடத்திகள் சிலிக்கனால் செய்யப்பட்டினால் குறைகடத்திகள் சிலிக்கனால் செய்யப்பட்டிருந்தால் இதன் தடுப்பு அழுத்தம் இங்கே 0.7 வோல்டேஜ் ஆக காணப்படுகின்றது. இக்குறைகடத்திகள் இரண்டும் ஜெர்மனியத்தினால் ஆக்கப்பட்டிருந்தால் இங்கே உருவாக்கப்படுகின்ற தடுப்பு அழுத்தமானது 0.3 வோல்டேஜ் ஆக காணப்படுகின்றது. இத்தடுப்பு அழுத்தத்தின் முக்கியத்துவம் யாதெனில் பிஎன் சந்தியின் ஊடாக மின்னோட்டம் பாய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் வழங்குகின்ற மின்னழுத்த வேறுபாடானது தடுப்பு அழுத்தத்தை விட அதிகமாக காணப்பட்டால்தான் இதனூடாக மின்னோட்டம் பாயும். தடுப்பு அழுத்தத்தை விட குறைவாக இருந்தால் இதனூடாக மின்னோட்டம் பாயாது. நீங்கள் அவதானிக்கலாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது பிஎன் சந்தியை கோடலுற செய்தல். அதாவது கோடலுறல் செய்தல் எனப்படுவது பிஎன் சந்தியினூடாக ஒரு புற மின் முதலின் மூலம் மின் அழுத்த வித்தியாசத்தை உண்டாக்கல் கோடல் என அழைக்கப்படுகின்றது. இங்கே நாங்கள் சந்தியினூடாக உண்டாக்கப்படும் அழுத்த வேறுபாட்டின் திசைக்கு ஏற்ப சந்தி இரண்டு விதங்களில் தொழிற்படுகின்றது. இங்கே நாங்கள் இரண்டு விதங்களில் இந்த சந்தியினை கோடலுற செய்ய முடியும். முதலாவது பின்முக கோடல், இரண்டாவது முன்முக கோடல். பின்முக கோடல் என்றால் இங்கே நீங்கள் பார்க்கலாம் இங்கே பி வகை குறைகடத்தியும் இங்கே என் வகை குறைகடத்தியும் காணப்படுகிறது. இங்கே உள்ள இலத்திரன்கள் இங்கே போய்விட்டது.
இங்கே உள்ள துளைகள் இங்கே வந்துவிட்டது. ஆகவே இங்கே ஒரு ஒரு வருடாக்க பிரதேசம் ஒன்று உருவாக்கப்படுகிறது, அதாவது ஏற்றமேற்ற பிரதேசம் ஒன்று இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால், இவற்றுக்கு மின்னழுத்த வேறுபாட்டை உருவாக்கப் போகின்றோம். அதாவது இந்த பி வகை குறைகடத்தி காணப்படுகின்ற பக்கத்தில் மறைமுனையையும், என் வகை குறைகடத்தி காணப்படுகின்ற பக்கத்தை நாங்கள் நேர்முனையுடன் இணைக்கும் போது, இங்கே இந்த மறை ஏற்றத்தை நோக்கி துளைகள் நகரும். அதே மாதிரி இந்த நேர் ஏற்றத்தை நோக்கி இங்கே காணப்படுகின்ற இங்கே பக்கத்தில் காணப்படுகின்ற சுயாதீன நிலத்திரங்கள் இங்கே அசைந்து இங்கே வரும். அதனாலே இந்த வருகாக்கல் பிரதேசம், ஏற்கனவே சிறிதாக காணப்பட்ட வருகாக்கல் பிரதேசம் இங்கே அகன்று பெரிதாக காணப்படுகின்றது. இதன் காரணமாக இதனூடாக மின்னோட்டம் பாயாது. இதன் காரணமாக பிஎன் சந்தியினை பின்முக கோடுகள் செய்யும் போது மின்னோட்டம் பாயாது. அடுத்ததாக நாங்கள் பார்த்திருப்பது பிஎன் சந்தியினை எவ்வாறு முன்முக கோடர செய்வதென்பது. இங்கே பார்த்தீர்கள், முன் கோடல்கள் செய்ய முதல் இங்கே பிஎன் சந்தி காணப்படுகின்றது. இங்கே தடுப்படுத்தம் சைவர் தசங்களில் வோல்டேஜ், அதாவது சிலிக்கினால் செய்யப்பட்ட குறைகடத்தி என்பதனால் தடுப்படுத்தமானது தசம் 7 வோல்டேஜாக காணப்படுகின்றது. இங்கே நாங்கள் பி வகை குறைகடத்தியை நேர் முடிவுடத்துடனும், என் வகை குறைகடத்தியை மறை முடிவிடத்துடனும் இணைக்க வேண்டும். இவ்வாறு இணைக்கும் போது என்ன நடக்கும் என்றால், இங்கே நேர் முடிவிடத்தில் உருவாகின்ற நேர் அழுத்தம் காரணமாக துளைகள் என் பக்கம் நோக்கி தள்ளப்படுகின்றது. அதே மாதிரி மறை முடிவிடத்திலிருந்து வெளியேற்றப்படும் இலக்கிரங்கள் அல்லது மறை ஏற்றம் காரணமாக இங்கே காணப்படுகின்ற இலக்கிரங்கள் நேர் முனை நோக்கி, அதாவது பி வகை குறைகடத்தி பக்கம் நோக்கி தள்ளப்படுவதன் காரணமாக இவ்வருதாக்கல் பிரதேசம் ஒடுங்கி அதனூடாக மின்னோட்டம் பாய்கின்றது. ஆனால் இங்கே வழங்கப்படுகின்ற மின்னழுத்த வேறுபாடானது தடுப்பு அழுத்தத்தை விட அதிகமாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் மாத்திரம்தான் இச்சந்தியினூடாக மின்னோட்டம் பாயும். இல்லாவிட்டால் மின்னோட்டம் பாயாது. இச்சந்தியானது சிலிக்கனால் செய்யப்பட்டால் நீங்கள் வழங்குகின்ற மின்னழுத்த வேறுபாடானது தசம 7 வோல்டேஜை விட அதிகமாக காணப்பட வேண்டும். நீங்கள் பயன்படுத்துகின்ற சந்தியானது ஜெர்மனியத்தினால் செய்யப்பட்டிருந்தால் நீங்கள் அங்கே 3 வோல்டேஜ் கொடுத்தால் போதுமானதாக அமையும். இங்கே பார்த்தீங்கன்னா மறை முடிவெடுத்திலிருந்து சாதி நிலத்திரங்கள் அசைந்து அசைந்து அப்படியே வந்து வந்து இங்கே போய் அப்படியே அசைஞ்சு போகிறதால இங்கே வருகாக்கு பிரதேசம் ஒடுங்கி இதனூடாக மின்னோட்டம் பாய்கின்றது. இலத்திரங்கள் இவ்வாறு அசைவதன் காரணமாக துளைகள் இந்த பக்கம் அசைவதை நீங்கள் அவதானிக்கலாம். அடுத்ததாக நாங்கள் பார்ப்பது பிஎன் சந்தி இருவாய். பிஎன் சந்தியினூடாக முன்முக கோடலில் மாத்திரம்தான் மின்னோட்டம் பாயும் என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம். அவ்வாறே பி வகை குறைகடத்தியையும் என் வகை குறைகடத்தியையும் சேர்த்து உருவாக்கப்பட்டதுதான் சந்தி இருவாய் என அழைக்கப்படுகின்றது. அதனுடைய நியமக் குறியீடு இவ்வாறு காணப்படும். இங்கே ஏ என குறிப்பிடுவது அனோட்டையும், கே என குறிப்பிடுவது கதவுட்டையும் குறிக்கின்றது. ஏ என்பது நேர்முடிவிடத்தையும், கே என்பது மறை முடிவிடத்தை குறிப்பிடுகின்றது. ஆக மின்னோட்டமானது நேர் முடிவிடத்திலிருந்து மறை முடிவிடத்தை நோக்கி பயணம் செய்யும். ஆகவே நாங்கள் மின்கலத்தை இணைக்கும் போது இந்த பக்கம் நேர் முடிவிடத்தையும் இந்த பக்கம் மறைவிடத்தை மறை முடிவிடத்தையும் இணைக்கும் போது மாத்திரம்தான் இந்த திசையை நோக்கி மின்னோட்டம் பாயும். இங்கே நேர் முடிவிடத்தை இணைக்கும் போது இங்கே மின்னோட்டம் பாயாது, பின்முக கோடர்வன் காரணமாக மின்னோட்டம் பாயாது. இதுதான் ஒரு சந்தி இருவாயினுடைய புறத்தோற்ற அமைப்பு. இங்காலே ஏ என்கின்ற அனோட்டு முடிவிடமும், இங்காலே கே என்கின்ற கதோட்டு முடிவிடமும் காணப்படுகின்றது. இங்கே ஒரு வெள்ளி என்ற வளையம் காணப்படுகின்றது. இதை வைத்து தான் நாங்கள் இதன் வெள்ளி வெள்ளி அல்லது வெள்ளி என்ற வளையம் இருக்கும். இதை வைத்து கொண்டு நாங்கள் இது கே அல்லது கதோட்டு அல்லது மறை முடிவிடம் என்று நாங்கள் இனம் காண்போம். இது மறை முடிவிடம் என்றால் இது நேர் முடிவிடமாக காணப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது ஆடலோட்டத்தின் சீராக்கலுக்கு இருவாயை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். நாங்கள் அன்றாடம் பயன்படுத்துகின்ற பெரும்பாலான பொருட்கள் நேரோட்டத்தில் இயங்குகின்றன. ஆனால் எமக்கு கிடைக்கின்ற மின்னோட்டமானது ஆடலோட்டமாக காணப்படுகின்றது. அவ்வாறு
கிடைக்கின்ற ஆடல் ஓட்டத்தை நேரடியாக நாங்கள் இலத்திர்நீர் சாதனங்களில் பயன்படுத்த முடியாது. அவ்வாறு பயன்படுத்தினால் அவ் இலத்திர்நீர் சாதனங்கள் செயலிழந்து அல்லது பழுதடைந்து போய்விடும். ஆகவே நாங்கள் அந்த ஆடல் ஓட்டத்தை நேரோட்டமாக மாற்ற வேண்டும். இவ்வாறு ஒரு திசையில் மாத்திரம் ஓட்டத்தை பாய்வதற்கு இடமளிக்கும் பணிகளை நிறைவேற்றுவதற்கு சந்தி இருவாய்களை எளிதாக நாங்கள் பயன்படுத்தலாம். ஆடல் ஓட்டத்தை நேரோட்டமாக மாற்றும் செயற்பாடு சீராக்கல் என அழைக்கப்படுகின்றது. இங்கே பார்க்கலாம், எங்களுக்கு பிரதானமான மின் வளங்கள் இருந்து கிடைக்கின்ற மின்னுடைய வடிவம் இவ்வாறு தான் காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு கிடைக்கின்ற மின்னானது 50 ஹெர்ட்ஸ் அல்லது 60 ஹெர்ட்ஸ் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது 50 ஹெர்ட்ஸ் என்று எடுத்துவமா இருந்தால் ஒரு செகண்டுக்கு 50 தரம் இவ்வாறு மாறி ஒரு இது ஒரு திசையில் மின்னோட்டம் பாயும், பிறகு அடுத்த திசையில் மின்னோட்டம் பாயும். இவ்வாறு ஒரு செகண்டுக்கு 2 திசைகளில் மாறி மாறி மின்னோட்டம் வந்து கொண்டே இருக்கும். இதை நாங்கள் பயன்படுத்தினால் இலத்திர்நீர் சாதனங்கள் செயலிழந்து போய்விடும். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இவ்வாறு கிடைக்கின்ற ஆடல் ஓட்டத்தை நாங்கள் ஒரே திசையில் பாய்கின்ற நேரோட்டமாக மாற்ற வேண்டும். இவ்வாறு மாற்றுகின்ற செயற்பாட்டை நாங்கள் சீராக்கல் என அழைக்கின்றோம். இச்சீராக்கலுக்கு நாங்கள் இருவாயை பயன்படுத்தலாம். சீராக்கல் 2 வகைப்படும். முதலாவதாக அரை அலை சீராக்கம், இரண்டாவதாக முழு அலை சீராக்கம். அரை அலை சீராக்கம் இவ்வாறு தான் நடைபெறுகின்றது. எங்களுக்கு வழங்கப்படுகின்ற பிரதானமான மின் முதலிலிருந்து 230 வோல்டேஜும் 50 ஹெர்ட்ஸிலும் மின்னோட்டம் பெறப்படுகின்றது. ஏசி என்பது ஆடல் ஓட்ட மின்னோட்டம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு நிலை படி புற நிலை மாற்றியாக டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரின் மூலமாக நாங்கள் இந்த 230 வோல்டேஜை 3 வோல்டேஜாக குறைத்தாலும் இப்பொழுதும் எங்களுக்கு கிடைப்பது ஒரு ஆடல் ஓட்ட மின்னோட்டம். 50 ஹெர்ட்ஸில் தான் கிடைக்கும். அதாவது ஒரு செகண்டுக்கு 50 தரம் மின்னோட்டம் இந்த திசையிலிருந்து இவ்வாறு பாயும், பிறகு இந்த திசையிலிருந்து இவ்வாறு பாயும். இவ்வாறு ஒவ்வொரு செகண்டுக்கும் 50 தரம் மாறி மாறி ஓடிக்கொண்டே இருக்கும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இவ்வாறு மாறி மாறி பாய்கின்ற மின்னோட்டத்தை ஒரே திசையில் செல்ல வைக்க வேண்டும். இதற்கு நாங்கள் ஒரு இருவாயை பயன்படுத்தினோமாக இருந்தால் எங்களுக்கு கிடைப்பது அரை அலை சீராக்கமாகும். பார்ப்போம் இது எவ்வாறு நடைபெறுகின்றது என்று. முதலாவதாக மின்னோட்டம் இந்த திசையில் நோக்கி இப்படியே வந்து இந்த திசையில் நோக்கி இப்படியே பாய்கின்றது வைக்கும் போது, இவ்வாறு அரை அலை சீராக்கலை மேற்கொள்ளும் போது எங்களுக்கு ஓட்டத்துடன் நேரத்துக்கான வரைவு இவ்வாறு காணப்படுகின்றது. இங்கே ஒரு திசையில் மாத்திரம் மின்னோட்டம் வரும், ஆனால் மின்னோட்டமானது விட்டு விட்டு வரும். ஆகவே நாங்கள் இந்த மின்னை மேலும் சீராக்க வேண்டும். அவ்வாறு சீராக்கும் செயற்பாட்டை நாங்கள் முழு அலை சீராக்கல் என அழைப்போம். இந்த திசையில் மின்னோட்டம் பாயும் போது மின்னோட்டமானது இந்த முடிவிடத்திலிருந்து எக்ஸ் முடிவிடத்திலிருந்து இவ்வாறு சென்று இதனூடாக சென்று இப்படியாக வந்து வை முடிவை நோக்கி சென்று, காரணம் இவை இது நேர் இங்கே இந்த திசையில் மின்னோட்டம் பாயும் போது இது நேராகவும் இது மறையாகவும் ஒளிப்படுகின்றது. அதன் காரணமாக இது நேர்முடிவிடம் என்றவையினால் இது முன்முக கோடல் உறும். அதன் காரணமாக இதனூடாக மின்னோட்டம் பாய்ந்து இவ்வாறு ஒரு சுற்று உருவாக்கப்பட்ட திசையிலே மின்னோட்டம் பாயும். இதற்குரிய வரைவு நாங்கள் வரையும் போது இவ்வாறு ஒரு திசையில் வரைவு நேரத்துடன் காணப்படுகின்றது. மறு திசை நோக்கி மின்னோட்டம் பாயும் போது, அதாவது இது நேர்முடிவிடமாகவும் இது மறைமுடிவிடமாகவும் காணப்படும் போது இது மறையாகவும் இது நேராகவும் மாறுகின்றது. அதன் காரணமாக மின்னோட்டம் இந்த திசையில் பாயாது. காரணம் இங்கே இது நேர்முடிவிடமும் இது மறைமுடிவிடம் காரணமாக இருப்பதன் காரணமாக இது பின்முக கோடல் உருவதன் காரணமாக இத்திசையினூடாக மின்னோட்டம் பாயாது. ஆகவே எங்களுக்கு வரைவு இவ்வாறு காணப்படுகின்றது. அதே போன்று மீண்டும் இத்திசையிலிருந்து இவ்வாறு மின்னோட்டம் பாயும் போது இங்கே மின்னோட்டம் இவ்வாறு பாயும், திசையில் மின்னோட்டம் இவ்வாறு பாயும் பாயும் போது மேலே எங்களுக்கு ஒரு அரைவட்டம் வரைவு கருப்படுகின்றது. மீண்டும் இந்த திசையிலிருந்து இந்த திசை நோக்கி இவ்வாறு மின்னோட்டம் பாயும் போது மின்னோட்டமானது இங்கே இவ்வாறு தூண்டப்படுகின்றது. இந்த திசை தூண்டப்படுவதன் காரணமாக இது பின்முக கோடுவதன் காரணமாகவும் இந்த மின்னோட்டம் பாயாது. இவ்வாறு இங்கே வரைவில் எந்தவித மாற்றமும் காணப்படாமல் இடைவெளியே காணப்படுகின்றது. இவ்வாறு உருவாக்கப்படும்
சீராக்களை நாங்கள் அரை அலை சீராக்கள் என அழைப்போம். முழு அலை சீராக்கத்தை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு பாலச்சுற்று உதவுகின்றது. பாலச்சுற்று என்றால் நான்கு இருவாய்களை சேர்த்து உருவாக்கி அமைப்பு தான் இந்த பாலச்சுற்று என அழைக்கப்படுகின்றது. இந்த பாலச்சுற்று எவ்வாறு தொழிற்படுகின்றது என்பதை பற்றி பார்ப்போம். இதற்கு நாங்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கோம். இது எவ்வாறு இந்த பால சீராக்கினால் முழு அலை சீராக்கம் இதற்கு உள்ளாகின்றது என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம். முதலாவது இந்த திசையின் ஊடாக பயணம் செய்வதாக கருதுவோம். அதாவது இந்த சிவப்பு நிறத்தினால் சிவப்பு நிற அம்புக்குறியினால் காட்டப்பட்டுள்ள திசையினூடாக பயணம் செய்வதாக கருதினால் இவ்வாறு வருகின்ற மின்னானது இந்த புள்ளியை வந்தடைந்து இந்த இருவாயின் ஊடாக தான் பயணம் செய்யும். காரணம் இந்த இருவாய் முன்முக கோடை ஆகவே இதனூடாக பயணம் செய்து இந்த புள்ளியை வந்தடையும். இந்த புள்ளியை வந்தடையும் இந்த மின்னானது இந்த இருவாயினூடாக பயணம் செய்யாத காரணம் இது பின்முக கோடல் காரணமாக இங்கே வந்து இதனூடாக வந்து புள்ளி பியினூடாக வந்து மீண்டும் மின்புனூடாக வந்து கீவினூடாக வந்து இவ்வாறு வந்து இந்த சந்தியை வந்த இந்த புள்ளியை வந்தடைந்து இந்த இருவாயினூடாக இந்த இருவாய் முன்முக கோடல் என்றாலும் கூட இதனூடாக மின்னோட்டம் பயணம் செய்யாது. காரணம் என்னவென்றால் இங்கே உள்ள அழுத்த வேறுபாடும் இங்கே உள்ள அழுத்த வேறுபாடும் சமனாக இருப்பதன் காரணமாக மின்னோட்டம் பாயாது. இங்கே உள்ள மின்னானது இந்த இருவாயினூடாக பயணம் செய்து இந்த திசை நோக்கி வருகின்றது. ஆகவே இவ்வாறு எக்ஸிலிருந்து வெளியேறும் மின்னானது இவ்வாறு பயணம் செய்து இங்கே மின்குமிழூடாக மேலிருந்து கீழாக பயணம் செய்து இவ்வாறு பயணம் செய்து வையை வந்தடைகின்றது. இதன் போது எங்களுக்கு இவ்வாறு ஒரு வரைவு கிடைக்கின்றது. மீண்டும் வையிலிருந்து வெளியேறுகின்ற மின்னோட்டத்தை பார்ப்போம். இங்கே வெளியேறும் மின் இவ்வாறு வந்து இங்கே போகாது. காரணம் இது பின்முக கோடல் உற்றுவதன் காரணமாக இந்த இருவாயினூடாக பயணம் செய்யாது. ஆகவே இந்த இருவாயினூடாக இவ்வாறு பயணம் செய்ய இந்த சந்தியை இந்த புள்ளியை வந்தடைந்து இந்த இருவாயினூடாக பயணம் செய்யாத காரணம் இந்த இருவாயானது பின்முக கோடலுக்கு காரணமாக இதனூடாக பயணம் செய்யாது. ஆகவே மின்னோட்டம் இதனூடாக வந்து மீண்டும் தீயினூடாக வந்து மீண்டும் இதே மின்னூடாக கீழ் நோக்கி வந்து இவ்வாறு வந்து இங்கே வரும். இங்கே வந்த மின்னோட்டமானது கீழ் நோக்கி பாய. காரணம் என்னவென்றால் இங்கே உள்ள அழுத்தமும் இங்கே உள்ள அழுத்தமும் சமன். ஆனால் இங்கே அழுத்த வேறுபாடு இல்லை. ஆகவே வேறுபாடு பூஜ்ஜியம். இங்கே அழுத்தம் பூஜ்ஜியம். இங்கே அழுத்தம் இங்கே இந்த புள்ளியில் உள்ள அழுத்தம் இந்த புள்ளியில் உள்ள அழுத்தம் சமன். ஆகவே இங்கே அழுத்த வேறுபாடு இல்லை. ஆனால் இங்கே அழுத்தம் அதிகம் இங்கே அழுத்தம் இல்லை. ஆகவே இங்கே வேறுபாடு இருக்கிறது. ஆகவே இந்த வேறுபாடின் காரணமாகவும் இந்த இருவாயானது முன்முக கோடல் இருப்பதன் காரணமாக மின்னோட்டமானது இந்த திசையிலிருந்து ஆரம்பித்து இவ்வாறு இந்த இருவாயினுடன் பயணம் செய்து இவ்வாறு இந்த புள்ளி எக்ஸை அடைகின்றது. இவ்வாறு வயிலிருந்து ஆரம்பிக்கும் போதும் இவ்வாறு பயணம் செய்து மீண்டும் மேலிருந்து கீழாக பயணம் செய்கின்றது. இப்போது எங்களுக்கு வரைவானது கீழ் நோக்கி வராமல் மேல் நோக்கி வரும். இவ்வாறு எந்த திசையிலிருந்து மின்னோட்டம் ஆரம்பித்தாலும் எங்களுக்கு வரைவானது ஒரு திசையிலேயே வந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த முழு அலை சீராக்கமும் எங்களுக்கு போதுமானது அல்ல. இங்கே மின்னோட்டமானது ஒரு திசையினூடாக பாய்ந்தாலும் கூட ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் காணப்படுகின்றது. இதை நாங்கள் மேலும் சீராக்க வேண்டும். அவ்வாறு சீராக்கும் செயல்முறையை நாங்கள் ஒப்பமாக்கல் என அழைப்போம். அவ்வாறு ஒப்பமாக்குவதற்கு நாங்கள் இதிலே ஒரு கொள்ளளவியை பயன்படுத்தினால் எங்களுக்கு இங்கே மின்னோட்டமானது ஓரளவு இங்கே உறக்கம் ஓரளவு தவிர்க்கப்பட்டு ஓரளவு சீராக்கப்பட்டு எங்களுக்கு முழு வேலை சீராக்கம் கிடைக்கும். நன்றி.